வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் அல்லு லவ்ஸ் பிரியா. சோ இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க என்ன பார்க்க போறீங்க அப்படினு பாத்தீங்கன்னா, அல்லுவோட வீர சாகசங்களை பத்தி பார்க்க போறீங்க. என்ன வீர சாகசம்? அல்லு வந்து சமையல் செஞ்சி சாப்பாடு தீய வெச்சது, அப்புறம் மாடியில துணி காய போட்டு கிளிப் போட மறந்துது. அதுக்கு என்ன அல்லு தான் தீய வெச்சறா சாப்பாடு. அல்லு கேம் பேரே தெரியல. இனிய தமிழர் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எங்களால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சாமியை வந்து நாங்க கும்பிட்டுருக்கோம் லைட்டா. சோ அந்த வீடியோ தான் நீங்க வந்து பாக்க போறீங்க. முக்கியமா இந்த நியூ இயர் அப்போ எங்க டே எப்படி இருக்கு அப்படிங்கறது தான் இந்த வீடியோல உங்களுக்கு நாங்க வந்து காமிச்சிருக்கோம். சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழ இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்ல நம்மள எக்கச்சக்கமான பேர் வந்து ஃபாலோ பண்றீங்க, we are really happy. சோ நீங்களுமே வந்துட்டு இப்ப வரைக்கும் நம்மளோட இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணனா அது கீழ நான் ஐடி கொடுக்குறேன், டக்குனு ஃபாலோ பண்ணுங்க. சோ நம்ம வந்து அங்கேயும் கனெக்டடா இருக்கலாம். முக்கியமா மேரேஜ் சீரீஸ் எப்போ எப்போ அப்படின்னு எல்லாருமே கேக்குறீங்க, சீக்கிரமே வந்து வந்துட்டே இருக்கு. சூப்பரா வேற லெவல்ல மேரேஜ் சீரீஸ்ல எங்களோட மேரேஜ் அப்ப நடந்த சந்தோஷங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாமே, ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸ், எமோஷனல் மூமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அதுல நாங்க வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். பண்ணி உங்களுக்காக நாங்க வந்து கொடுக்க போறோம். ஃப்ரெஷ்ஷா ஒரு பீஸ் இறக்குறோம். எஸ், அதனால வந்து ஸ்டே டியூன்டா இருங்க. இப்ப நிறைய பேசாம நம்ம வீடியோக்குள்ள போலாம். சாமிக்கு இதெல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணது நானு, குக்கிங் மட்டும் பண்ணிட்டு நான் எல்லாத்தையும் பண்ணு நீ சொல்லிக்கிறேன். படையத்துக்கு அதான் செய்வாங்க, சாப்பாடு தான் நீ வைக்கணும் சாமிக்கு. ஓகே, என்னென்ன மெனு இன்னைக்கு? மெனுவா? சாம்பார், வெண்டைக்காய் பொரியல், ஐயோ வெள்ளை சாதம். இது சாமிக்கா யாருக்குடா? சாமிக்கு தான் பா. படையத்துக்கு நம்ம வந்து சாமி கும்பிட்டாச்சு, சாமி கும்பிட்டாச்சு, சாமிக்கு வச்சதை எடுத்து தின்னாச்சு. யாருன்னு பாத்தீங்கன்னா மொட்டை மாடிக்கு வந்தாச்சு. ஆனா மொட்டை மாடியில வந்து இயற்கையோட சீற்றம் ஆரம்பிச்சிச்சு, மழை பெய்யறதுனால உட்கார முடியல. இப்போ வெயில் வர இதுதானே? இதுதானே நினைச்சேன். நடந்து வந்தியா? எல்லா ஆன்ட்டிங்களும் இப்போ வந்து அல்லு ஃபேன்ஸ் ஆக போகிறாங்க. ஓகே, நடந்துறியா? ஒன் டூ, அப்படியே மலையை ரசிச்சுக்கிட்டு ஒன் டூ த்ரீ ஆக்ஷன். சுந்தரா சுந்தர கே
ஓகே गाइस நம்ம வந்து கீழ போலாம் மழை வந்து ரொம்ப அதிகமா பெயின்ட் வந்துட்டு இருக்கு எனக்கு நைட்லாம் பேயும் நினைக்கிறேன் இல்ல நைட் ஹேய் நைட் எல்லாம் பேயும் ஏ அந்த அளவுக்கு தான் ஸ்கை இதுவா இருக்கு கிளவுட்ஸ் நைட் எல்லாம் பேஞ்சா பரவால உன் துணி எல்லாம் காய போட முடியாது அத பாத்துங்க துணிய ரெண்டு நாள் முன்னாடி காய வைடான்னு நான் சொன்னேன் நீ எஸ்டர்டேவே பண்ண மாட்டே ஆனா நீ என்ன சொன்ன பண்ண முடியாது இன்னே வாளை செய்ய சொல்ற நோ 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 போட்ட மாட்டே உள்ள போய்டா துணியக்கா வாஷிங் மெஷின்ல போட்டு பாருங்க गाइस வாஷிங் மெஷின்ல போட்றது மட்டும் தான் ஏ வேலை காய வச்சி கிளிப் போட்டு அதை திருப்பி எடுத்து வந்து வைக்கிறதும் வேலை மடிக்கிறதும் ஏ வேலை இப்படி ஆல்ரெடி வேலையே பிரிச்சாச்சே வேலை பிரிச்சமே எது வேலையோ அதெல்லாம் வந்து என்கிட்ட வந்து வேலையே இல்ல வேலையே எடுத்துக்கியா உட்காஞ்சத்துல சீறதலாம் ஆமா பின்ன அதை காய வச்சி கிளிப் போட்டு எவ்வளவு பெரிய விஷயம் அதெல்லாம் நீ பண்ணிக்கோன்னு நான் சொன்னா நான் தப்பா தப்பான்றேன் நீ தப்புதான் நீ மட்டும் தான் தப்பு வேற யாரு தப்பு சொல்வ சோம்பேறி மாதிரி கண்டியே ஆனா ஒண்ணுமே பிரசன்ட் 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 அகைன் இப்ப நாம வந்து மாடிக்கு போறோம் எதுக்கு அப்படினா எஸ் சோ காலையில காய வச்சிருக்கணும் மழை பொழிஞ்சிட்டிருந்ததால நாம வந்து காய வைக்கல மழை பொழிந்ததாலே எஸ் சோ இப்ப போய் அவன் காய வைப்பா நம்ம வேடிக்கை பார்த்து ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம் ஸ்நாக்ஸ் சாப்பிடறதுக்கு நீ மொட்டை மாடிக்கு வர நான் எல்லாம் போய் பேசறேன் ஓகே வாங்க வாங்க ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண என்னது இது ப்ரோசிஜரா போடு இந்த மார்னிங்ல இருந்து அந்த மார்னிங்க்கு போடணும் அதனால நடுவுல தொங்குது புரியல எனக்கு ஓகே பாய் நம்ம அப்படிக்கா போய் இயற்கை வளத்துற சீக்கலாம் ஓகே ஃபைன் சோ அதான் நம்ம ஈவினிங் வந்து எப்பவுமே காலையிலேயே கிளாத்ஸ் வந்து வாஷ் பண்ணி காலையிலேயே இவன் எடுத்துன்னு வந்து காய வச்சிருவான் நான் வேடிக்கை பார்க்க வருவேன் மேலே பட் எப்பவுமே ஈவினிங் வந்து நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு அப்படியே கொஞ்சம் வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லி தான் மாடி வருவோம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீ வாக்கிங் போனா என்ன போலனா என்ன ஏ கொஞ்சம் ரெஃப்ரெஷ்மென்ட்ரா மைண்ட் ரெஃப்ரெஷ்மென்ட்ரா சோ ஓகே गाइस அல்லு வந்து ரொம்ப பாவம் தனியா பண்ணிட்டு இருக்கான் நான் போய் ஹெல்ப் பண்ற மாதிரி நடிக்கிறேன் பாய் வயிறுல குட்டியா ஒரு பூச்சி உருவாய் பிரெக்னன்ட் ஆயிடுவடா குரங்கே நாங்கள் லாஸ்ட் டைம் ஒரு இடத்துல சோம்பு அப்படி வாங்கினோம் அங்கே வந்து அப்படியே ஒயர் ஒயராக இருந்தது ரிப்பன் ரிப்பனாக ரிப்பன் மாதிரி பட் இதில் நம்ம வந்து ஏமாத்திட்டாங்க ஓகே பரவாயில்ல உன் மூஞ்சுக்கு அது போதுன்னு அவங்க நினச்சிருக்கலாம் ஏன் மூஞ்சு அழகு மூஞ்சு அவங்க நினச்சிருக்கலாம் அதனால எனக்கு நிறைய அழகான இது இது ஃபுல்லாக இருந்தது நான் காலி பண்ணிட்டேன் பால்கோவா இஸ் த சீக்ரெட் ஆஃப் மை பியூட்டி பால்கோவா இஸ் த சீக்ரெட் ஆஃப் மை பியூட்டி போன மாசம் வரைக்கும் 62 கிலோ இருந்தேன் இந்த மாசம் 68 கிலோ குறேன் நான் வந்து 59 கேஜி இருந்தேன் பிஃபோர் மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ் 64 கேஜிஸ் ஏறியிருக்கேன் just 6 kgs na undi irken but na ipa vandu diet start panirken guys diet start adha priya ka walking poite indha snacks la ulla thalruva adukku vandu diet nu per vechipa sit ups pandren idhila walking poren unna potu medikiren iduve or periya exercise thana okay namma maadi vandu keela irangi vandaachu because romba kosu kadigal irundhadnala கீழே நம்ம இறங்கி வந்தோம் இப்ப என்னுடைய பொண்ணான கைகள்ல வந்துச்சு இப்ப நான் போய் காஃபி போடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டேன் பொண்ணு பூ ஏதாவது சொல்லி இந்த கை தப்பட்டெல்லாம் திரும்பிடும் பிடிக்கிற
இல்ல குடிக்கிற இல்ல காபி பட்டா குடி காபி பிரியா காபி பிரியா காபின் குடிக்க தெரியல ஐயோ அப்பப்பப்பா ஐயோ வெளிய வெச்சனா சீக்கிரம் 300 பேர் லைன்ல நிப்பாங்க அந்த மாதிரி காபி காபி இல்ல இப்போனுக்கு கிளம்பிக்கிறோம் Bye. Bye. வர அலு லவ்ஸ் பிரியா.